ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தியானம் மறுபிறப்பை குறித்ததாய் இருக்கிறது. மறுபிறப்பு என்பதற்கு கிரேக்க மொழியில் அடதான் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் மீண்டும் பிறத்தல் அல்லது மேலிருந்து பிறத்தல் என்பதாகும். வேதாகமம் மறுபிறப்பை குறித்து என்ன போதிக்கிறது என்பதை குறித்து யோவான் 3:1-10 நாம் வாசித்து தியானிக்கிற போது, நமது அருமை ஆண்டவர் இயேசுவை நிக்கோதேமு என்கிற பரிசேயன் இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தவனுக்கு மறுபிறப்பை குறித்து போதிக்கிறதை அறிந்து கொள்ளலாம். இந்த நிக்கோதேமு ஏற்கனவே சாட்சி ஆகமங்களையும் தீர்க்க தரிசன ஆகமங்களையும் கற்றுத் தேர்ந்து போதிக்கிற போதகனாக இருந்தான். ஆனாலும் தன் வாழ்வில் தீர்க்க தரிசன ஆகமங்களின் போதனையை சரிவர அறியாதவனாய் இருந்திருப்பான் போல தெரிகிறது. எசேக்கியேல் 36:25-28 நாம் வாசிக்கிற பொழுது, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட போதனைகளை இஸ்ரவேலிலே போதகனா இருந்தும் அறியாதவன் போல இருந்த நிக்கோதேமு கூறுவதை காண்கிறோம். ஆகவே இயேசுவிடம் அவன் மறுபடியும், ஒருவன் முதிர் வயதில் தன் தாயின் கருவில் உருவாகி பிறக்க வேண்டுமோ என கூறுவதை யோவான் 3:4 கூறுவதை காண்கிறோம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என கூறுவதை நாம் பார்க்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என 5:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கிறோம். ஜலத்தினால் பிறத்தல் என்பது தண்ணீர் முழுக்கினால் பெறுகிற ஞான ஸ்நானம் என்பதாகும். அதைத்தான் சுத்த ஜலத்தால் சுத்தமாக்குவேன் என எசேக்கியேல் 36:25 தேவன் கூறுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:4 கூறப்பட்டுள்ளபடி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என இயேசுவானவர் பரமேறி செல்லும் முன் கூறுவதை காண்கிறோம். ஆகவே ஆவியினால் பிறத்தல் என்பது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. 1 Corinthians 12:12-13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என பவுல், எல்லோரும் பாகுபாடில்லாமல் இந்த ஸ்நானத்தை பெற வேண்டும் என குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறுகிற ஸ்நானம் நம்மை தேவனுக்குள்ளாக மறுபடியும் பிறக்க செய்கிறது. யோவான் 3:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான அந்த நல்ல நாளுக்காய், மகிமையான அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் பிறத்தல் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் காண மாட்டான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நீங்கள் கூறியிருக்கிற அந்த சத்தியத்தை கேள்விப்படுகிற அந்த ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு உம்மாலே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள் கடந்து வர கிருபை தாரும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.